இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுகிறேன். இங்க எந்த ஒரு தனிநபர் ஆதரிச்சோ இல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்தோ எந்த விமர்சனங்களும் இருக்க போறதில்ல. முழுக்க முழுக்க மக்கள் நலம் சார்ந்தே நாங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் நலனுக்காகவே நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க கம்பு சுத்திட்டு இருக்க இந்த காவி கூட்டத்துக்கும் சரி கருப்பு கூட்டத்துக்கும் சரி மக்கள் மத்தியில இருந்து ஒரு சில கேள்விகளை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை இங்க உருவாகி இருக்கு. அந்த மாதிரி என்னோட மன ஓட்டத்துல இருந்து ஒரு மூன்று கேள்விகளை முன்வைக்க போறதுதான் இந்த வீடியோ. இங்க இருக்கிற அரசியலை ஒரே வார்த்தையில சொல்லிட முடியும், இருந்தாலும் இங்க மூன்று கேள்விகள் நம்ம புரிதலுக்காக வைக்கப்படுது. இந்த கருப்பர் கூட்டத்திட்ட மூன்று கேள்விகள், காவி கொடுத்துட்ட மூன்று கேள்விகள். இந்த மூன்று கேள்விகளையும் ஏன் முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துச்சு அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம் அப்படின்ற யூடியூப் சேனல்ல கந்தசஷ்டியை பத்தி அந்த கந்த புராணத்தை பத்தி படிக்கும்போது ரொம்ப கேவலமா ரொம்ப வல்கரா வந்துட்டு அதை படிச்சிருந்தாங்க ஒருத்தன். அதே மாதிரி அதுக்கு எதிர்வினையா வந்துட்டு மாரிதாஸ் மக்களோட இந்த இந்து மக்களோட ரெப்ரசன்ட் சொல்லிட்டு சுத்துற மாரிதாஸ் கண்ணன குரல் கொடுத்திருந்தாரு. இப்போ இந்த ரெண்டு பேரும் பண்ற அரசியல் என்ன, இவங்க அரசியல்ல நம்மள மாதிரி மக்கள் அவங்க கிட்ட கேட்க கேள்வி என்ன அப்படின்றதான் இந்த மூன்று கேள்விகளையும் பிரதிபலிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். முதல் கேள்வி இந்த கருப்பர் கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும், ஏன்னா இந்த மோஸ்ட் சீனியர், அதனால கருப்பர் கூட்டத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஐயா, என்னோட முதல் கேள்வி உங்ககிட்ட, இந்து மதத்தை மட்டுமே நீங்க இழிவா பேசுறதுக்கான காரணம் என்ன? இந்த மூட நம்பிக்கைகளை விமர்சிக்கிறதா இருந்தா எல்லா மதத்திலையும் நீங்க மூட நம்பிக்கைகளை விமர்சிக்கணும். இந்த கிறிஸ்டியானிட்டியில இல்லையா, முஸ்லீம்ஸ்ல இல்லையா, ஹிந்துஸ்ல இல்லையா, சீன ஜெயின புத்த இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரியான தவறான மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி விமர்சனம் செய்யற ஆளுங்க நீங்க, இந்த மாதிரி பெரிய பகுத்தறிவாளிகள், நீங்க எல்லா இடத்துலையும் விமர்சிக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு சில மதத்தை மட்டுமே விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் பர்டிகுலரா கேட்கும் போது என்ன சொல்றீங்க, நாங்க இந்து மதத்தை சார்ந்து இருக்கும், அதனால இந்து மதத்தை மட்டும் தான் எங்களால விமர்சிக்க முடியும், தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கணுங்க, அதுதானங்க ஒரு பகுத்தறிவாளனுக்கு அழகு. நான் இந்து மதத்தை சார்ந்திருக்கேன், அதனால இந்து மதத்துல இன்னைக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்டியானில நிறைய நடக்கலையா, இன்னைக்கு பெங்களூர்ல கேரளால எல்லாம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, தினமும் நம்ம பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு பல விஷயங்கள் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும், நம்ம ஊர்லயே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மதம் சார்ந்த விஷயங்கள், இங்க மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படின்னா இங்க மதம் சார்ந்த விஷயங்களை பேசாம மொத்தமா பொதுவா பேச வந்து அந்த திராணி இருக்கணும், தைரியம் இருக்கணும், அப்ப பேசணும். அப்படி இல்லைன்னா எந்த மதத்தை பத்தியும் பேசாம எங்களோட தேவை என்னவோ அதை மட்டும் பேசிக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கேவலமா ரொம்ப வல்கரா பேசுறது அப்படின்றது, அதுவும் இந்து மதத்தை பர்டிகுலரா பேசுறது அப்படின்றது உண்மையிலேயே வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் தான். இதை வந்து கருப்பர் கூட்டத்துக்கு முதல் கேள்வியா நான் முன்வைக்கிறேன். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, அதாவது இந்து மதத்தை மட்டுமே நீங்க இழிவா பேசுறதுக்கும் இந்து மதத்தை மட்டுமே வந்துட்டு நீங்க சாடுறதுக்குமான காரணம் என்ன, மற்ற மதங்களை நீங்க விலக்கி வைக்கிறதுக்கும் மற்றவங்களை பத்தி பேச பயப்படுறதுக்குமான காரணம் என்ன? இதுதான் முதல் கேள்வி இந்த கருப்பர் கொடுத்துட்டு நான் வைக்கிறது. ரெண்டாவது, அதாவது அந்த முதல் கேள்வியிலேயே இந்த பக்கம் இந்த காவி கொடுத்துட்டு நான் வைக்கிற கேள்வி, இந்த காவி கொடுத்துல மாரிதாஸ் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இங்க இந்து மதத்தை நாங்க ஆதரிக்கணுமா இல்ல இந்துத்துவத்தை ஆதரிக்கணுமா? இந்து மதத்தை ஆதரிக்கணும்னா நாங்க ஆல்ரெடி வந்து இந்துவா தான் இருக்கோம், நாங்க இந்து கடவுளை தான் கும்பிடுறோம், நாங்க இந்து பழக்க வழக்கங்களை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்து முறைப்படி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க இந்து மதம் சொல்லி கொடுத்துருக்கிறது, மத சார்பில் இருந்து சொல்லி கொடுத்துருக்கு, நீ எந்த மதமா வேணாலும் இருந்துட்டு இருப்போம், உங்ககிட்ட என்னோட அன்பாவை வாழ முடியும், உங்ககிட்ட என்னால அன்பா செலுத்த முடியும், உன்னோட கடவுளையும் சேர்த்து என்னால வணங்க முடியும் அப்படின்னு தான் என்னோட இந்து கடவுள் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்து மதம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா உன்னோட இந்துத்துவத்தை இங்க நீ திணிச்ச அப்படின்னா, இந்துத்துவத்தை பேசணும் அப்படின்னா, என்னோட கடவுள் இன்னைக்கு இருக்கிற பிள்ளையாலேருந்து சாய்பாபாலேருந்து இவங்களை வச்சு அரசு செஞ்சுட்டு இருக்கிற நீங்கள் இந்து கடவுள்னு சொல்லும்போது எங்களோட முப்பாட்டு முருகன்லேருந்து இந்த மாதிரி பல கடவுள்களில் இப்போ நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்கள் அரசியல் இங்கே இந்துத்துவம் அப்படின்னு சொல்லும்போதே, இந்துத்துவா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பயம் தானாகவே கூட வருது. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த அடிமைத்தனம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது இந்த இந்துத்துவத்திலேருந்து தான். இந்த இந்து மதம் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஆஸ் அ ஹிந்து ஒரு இந்துவாக நான் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கேன், பட் உன்னோட இந்துத்துவத்தை ஃபாலோ பண்ண நாங்கள் தயாராக இல்லை. நீங்க இந்த மாதிரி இந்த இந்துத்துவத்தை ஆதரிக்கணுமா இல்ல இந்து மதத்தை ஆதரிக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க, மிஸ்டர் மாரிதாஸ். ரெண்டாவது கேள்விக்கு வேண்டியது ஒரு ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், கருப்பர் கூட்டம் இங்க பகுத்தறிவாக சொல்லிக்கிட்டு சுத்துற இந்த கருப்பர் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ரெண்டாவது நான் முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான வீடியோவை இனிமே பண்ணாதீங்க. நானும் அந்த வீடியோ பார்த்தேன், எவ்வளவு மோசமா பேசியிருக்கேன் தெரியுமா அந்த வீடியோ பண்ணாம, அவனால எவ்வளவு உங்களை கேவலமா பேச முடியும் இந்த சமூக ஊடகங்கள்ல. இன்னைக்கு வந்துட்டு இந்த கொரோனா பீரியட்ல எங்க யங்ஸ்டர்ஸ் மட்டுமே அப்ரோச் பண்ணிட்டு இருந்த இந்த இன்டர்நெட் அப்படின்றது இன்னைக்கு வந்துட்டு பெரியவங்க கையில இருந்து ரொம்ப சின்ன பசங்க கை வரைக்கும் எல்லார்ட்டையும் இருக்கு. அப்படின்றப்போ யூடியூப் அப்படின்றது ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், இந்த காமன் பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசியிருக்கான். அவனை பத்தி பகுத்தறிவாளன் அவனே சொல்லிக்கிறான். இந்த பகுத்தறிவாளன்ட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நிச்சயமா நீ பதில் சொல்லி ஆகணும்,
உன்னோட பிள்ளைகளும் இதே யூடியூப் சேனல்ல பார்க்கும் அப்படின்ற எண்ணம் உனக்கு கிடையாது. நீ பேசின விஷயங்களை அவ்வளவு கிட்டத்தட்ட 30 வயசு கடந்த எனக்கே அவ்வளவு அருவறுப்பா இருக்குன்றப்போ, இந்த விஷயத்த ஒரு பெண் பிள்ளையோ இல்ல ஒரு 11 வயசு 12 வயசு குழந்தைங்களோ கேட்கும் போது எந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சமூக அக்கறையோ உள்ள சமுதாயத்துல இருக்கிற அறிவோ கிடையாதா? நீ இந்த மாதிரி பேசுறதுனால இது ஒரு பெரிய தவறான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடும், ஒரு பேரோட இம்ப்ரெஷன் ஆயிடும் அப்படின்னு நீ நினைக்கவே மாட்டியா? நீ பகுத்தறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த விதமான லாயக்கும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி நீ பேசின அப்படின்றத தயவு செஞ்சு பதில சொல்லி. அதுதான் என்னோட ரெண்டாவது கேள்வி. இங்க அதாவது அந்த ரெண்டாவது கேள்வி கருப்ப கூட்டத்தை கேட்டதாச்சு, இப்போ இங்கே காவி கூட்டத்திட்ட அதாவது மார்கஸ் குரூப்ட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஐயா, முதல்ல நான் கேட்ட மாதிரி இந்துத்துவத்தை ஆதரிக்கணுமா, இந்து மதத்தை ஆரம்பிக்கணுமான்னு கேட்க ஆதரிக்கணுமான்னு கேட்ட மாதிரி, இங்க இன்னொரு கேள்வி இருக்கு. திராவிடத்தை ஆதரிக்கணுமா, திராவிடத்தை எதிர்க்கணுமா, இல்லை திமுகவை எதிர்க்கணுமா? இதுதான் என்னோட கேள்வி. ரெண்டாவது நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட, திமுகவை எதிர்க்கணுமா, திராவிடத்தை எதிர்க்கணுமா? திமுகவை எதிர்க்கணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச ஊழல் நிறைய விஷயங்களை நானும் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ரவுடிசம் வளர்ந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானும் கண்கூட பார்த்துருக்கேன். அப்படின்றப்ப திமுகவுக்கு எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. பிடிக்கலையா ஓட்டு போடாமல் இருந்துட போகிறோம், பிடிக்கலையா அவங்களை ஆதரிக்காமல் இருந்துட போகிறோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்துட்டு நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், திராவிடத்தை எதிர்க்கணும்னு சொன்னால் வருணராசத்தை ஆதரிக்கணும்னு சொல்லணும். வருணராசத்தை ஆதரித்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி குலக்கல்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்ப பிறப்பின் அடிப்படையில் வேலை, உங்கள் ஒப்ப தோழனாக இருந்தனா துருத்தியாக இருந்தனா நீயும் தோழனாயிரு துருத்தியாரு, இதையெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற அடிமைத்தனத்தை வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே திராவிடத்தை நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னா, திராவிடத்தை நாங்கள் மறுத்தோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அடிமைத்தனத்தை திரும்பவும் எங்கள் தோல் மேலே நாங்கள் தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த வருணாசிரம், அந்த அஞ்சு தலையிலேருந்து பிறந்தான், காலிலேருந்து பிறந்தான், தொடையிலேருந்து பிறந்தான், இந்த மாதிரிலாம் நீங்கள் கதையை சொல்லி இனியும் வந்துட்டு மக்களை கொண்டு வந்து, அதுவும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உங்களோட பாச்சா செல்லாது. அதனால் தயவு செஞ்சு இங்கே இருக்கிற இந்த சீனை முடிச்சுட்டு நீங்கள் உண்மையிலேயே அரசியல், மக்கள் நலம் சார்ந்த அரசியல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் ஊழல் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஊழல்வாதிகள் இருந்தாங்க, இனி வர காலத்தில் இனி வர அரசியல்வாதிகள் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள்கிட்ட சொல்லுங்கள். இல்லையா உங்களால் முடிஞ்ச அரசியலோட உங்களோட பங்களிப்பை கொடுங்க. அதை விட்டுட்டு இங்கே மொத்தமாக திராவிடத்தை அழிக்கணும் அப்படின்னா, திராவிடம் சொல்லி கொடுத்த விஷயம் இங்கே மத சார்பையும் பகுத்தறிவோம். பகுத்தறிவுன்றப்போ அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டூலை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, இது எல்லா இடத்துலையும் இயல்பாக நடக்கிறது தான். ஆனால் அடிப்படை சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, இந்த திராவிடம் அப்படின்றது உருவானதுக்கான காரணம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதையெல்லாம் தாண்டி இங்கே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது வந்து மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ பண்ணியிருந்தார் இல்லையா, அதில் கூட சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, பெரியார் சொன்ன ஒரு விஷயம், இங்கே ஒரு ரிசர்வேஷன் இருக்கவே கூடாது, ரெக்கமெண்டேஷன் இருக்கவே கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்த பைபாஸ் பண்ணி ஒருத்தனோட திறமையை தாண்டி அவனால் திருடிக்க முடியும், அவனோட உழைப்பை திருடிக்க முடியும், அவனோட வாய்ப்பை திருடிக்க முடியும்னு தான் பெரியார் சொல்லியிருந்தார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற விஷயம் இந்த திராவிடம் எதிர்க்கணும் அப்படின்னா, திராவிடத்தை எதிர்த்தால் இந்த வருணாஸ்திரமும் வந்துட்டு இங்கே உள்ளே நுழைக்கப்படும். அப்படி சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி இங்கே வருணாஸ்திரம் வந்துச்சு அப்படின்னா, குலக்கல்வியிலேருந்து இந்த மாதிரி வந்துட்டு மற்ற விஷயங்கள், அடிமைத்தனமாக இருக்கிறது, உன்னோட குடும்பம் ஜாதி சார்ந்த வேலையை பார்க்கறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்காது. தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் நிச்சயமாக சொல்லணும். இங்கே திராவிடத்தை எதிர்க்கணுமா, திமுகவை எதிர்க்கணுமா? இதுதான் உங்களுக்கு முன்வைக்கிற நான் ரெண்டாவது கேள்வி. மூணாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான், அது இந்த கருப்பர் கூட்டத்துக்கிட்ட. கருப்பர் கூட்டத்துக்கிட்ட நான் கேட்குற கேள்வி, என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்துச்சியா, என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அன்னைக்கு முப்பாட்டனையோ பாட்டனையோ அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அன்னைக்கு நடந்துச்சு, அன்னைக்கு எவனோ ஒருத்தர் பார்ப்பான் அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவன்லாம் ரொம்ப படித்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டான், அவன்லாம் உன்ட்ட சண்டை போடவே அவனுக்குலாம் டைம் இல்லை, அவங்ககிட்ட போய் நீ சண்டையை போட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற சொல்ல விட உனோட ஜென்ரேஷன் நாசம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்காம, டே நிறைய படிடா, நிறைய விஷயங்களை கற்றுக்கூட, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ தான் வந்துட்டு ஒரு கைடாக இருக்கணும், கைடன்ஸாக இருக்கணும், அதனால நீ இப்போவே படித்து உன்னோட ஜென்ரேஷனை டெவலப் பண்ணி அப்படின்னா அடுத்த சந்ததி நல்ல சந்ததியாக உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம, அவன் என்னைக்கு நம்மளை அப்படி பண்ணான், அந்த பாப்பா அன்னைக்கு நம்மளை அப்படி பண்ணான், அந்த ஆரியன் நம்மளை இன்னைக்கு பண்ணான், இந்த பார்ப்பனியும் நமக்கு இந்த மாதிரியான தீங்கெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நடக்க, என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி, இன்னைக்கு யாருமே முட்டாள் இல்லை பாஸ், யாருமே வந்துட்டு இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க கை விரல சூப்பிட்டு சுத்தலை. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் திரும்ப வந்துட்டு அவங்க நம்மளை அடிமைப்படுத்துவோம் அப்படின்னா இங்கே நடக்காது. அப்படியே நடந்துச்சு அப்படின்னாலும் இங்கே ஏற்றுக்கிற மனநிலை யாருமே கிடையாது. அவங்க வேணால் சுற்றி சொல்லி சுற்றலாமே தவிர இங்கே யாரும் அவங்கள ஏற்றுக்க போகிறதில்ல, அவங்க காலு கீழே கிடக்க போகிறது கிடையாது. அவெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க, அவனை நம்ம பேசணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம நம்ம பீப்புளை நம்ம மக்களை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத தான் யோசிக்கணும். இங்கே இன்னொரு இளைய சந்ததி இன்னொரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஜென்ரேஷன்
நம்ம ஜென்ரேஷன் வளர்ந்தா மட்டும்தான் நமக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்ன்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற அரசியல்வாதியும் அரசியல் சூழ்நிலையும் உங்களை வந்துட்டு வாழ விடாது, உங்களை படிக்க விடாது, உங்களை முட்டாளா வச்சிருந்து உணர்வு சார்மா சிந்திக்க, அறிவுபூர்வமா சிந்திக்காம உணர்வு பூர்வமா மட்டுமே சிந்திச்சு உங்களை முட்டாளாவே வச்சிருந்து உங்களுக்கு இருந்து அடிதடியில இருந்து ஊரகத்துல இருந்து இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா பேசியே உங்களை அடிமைப்படுத்துறது தான் இவங்களோட நோக்கமா இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு நீங்களும் பொது வெளியில முன்னாடி வந்து நிக்க பாருங்க. நீங்க சொல்ற அந்த பார்ப்பனையும் பாப்பா இவனெல்லாம் தூக்கி போட்டு அவனை விட நல்லா படிக்க பாருங்க, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க பாருங்க. இதுதான் மூணாவது கேள்வி. இங்க நான் சொல்ற ஒரு விஷயம் ஏன் இன்னும் திரும்ப திரும்ப காலங்காலமா ஒரு பழைய புராணத்தையே பேசிக்கிட்டு பழைய விஷயத்தையே பேசிக்கிட்டு என்னோட மக்களை வாழ விட மாட்டேன்ட்டு என்னோட மக்களை வளர விட மாட்டேன்ட்டு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் என்னோட மூணாவது கேள்வி இந்த கருப்பு கூட்டத்துக்கிட்ட. அதே கேள்வியை இங்க முன்னாடி வைக்கிறேன். நான் சொல்ல மாதிரிதான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க இங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு பாஸ் மிஸ்டர் மாரிதாஸ். நீங்க சும்மா சும்மா ஸ்கூல் பையன் மாதிரி வந்துட்டு திமுக வைத்திருக்கணும், திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணிச்சு, திமுக இதெல்லாம் செஞ்சிச்சு, எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இடையில ரீசெண்டா கூட ஒரு விஷயம் பார்த்தேன் நான், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஜேர்னலிசம்னா என்னன்னு கத்துக்கணும். ஸோ ஜேர்னலிசம் கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நான் வரேன். ஈவன் நானே உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிருந்தேன், நானும் ஜேர்னலிசம் கத்துக்கணும், நீங்க மீட்டிங் பண்ணா நானும் வரேன் சார் அப்படின்னு சொல்லி நானும் மெயில் பண்ணிருந்தேன். அதெல்லாம் செய்ய, அதெல்லாம் நல்ல விஷயம். யங் ஜென்ரேஷனை டெவலப் பண்ணி, யங் ஜென்ரேஷனை மோட்டிவேட் பண்ணி, ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டை உருவாக்கி, இந்த மாதிரி இந்த நம்மள்ட்ட சொன்ன மாதிரி மதன் சொல்லியிருந்த மாதிரி, மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருந்த விஷயம் என்ன, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பர்டிகுலர் பீப்புள் பெரியார் சொன்ன மாதிரி, அது மதன்காக ரவிச்சந்திரன் சொன்னது தான், உடனே வந்துட்டு பெரியார் சொன்ன மாதிரி உடனே நீங்கள் வேற எங்கேயாவது லிங்க் பண்ணிடாதீங்க. மதன் ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருந்த விஷயம், இங்கே ஒரு ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கு, ஒரு 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 இந்த இந்த மீடியாவே வந்துட்டு ஒரு சம் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களோட கைக்குள்ளே வச்சிருக்காங்க, அவங்கள தாண்டி நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாரும் பொது வெளிக்கு வரணும். சட்டம், மக்களை பற்றி உண்மையை நலம் சார்ந்த விஷயத்த பேசுகிறவங்க ஜேர்னலிஸ்ட், நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும். அதை மாரிதாஸ் உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் செய்ய முடியும். ஏன்னா நீங்களாம் அறிய நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய அறிவாளியாக இருக்கீங்க, நிறைய பேசுறீங்க, எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் கெயிட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களும் நல்ல நிலைமைக்கு வர முடியும். மக்கள் என்னால் ஒரு நாலு பேர்த்த வந்துட்டு நல்லது செய்ய முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட இந்த இந்த ஸ்கூல் பையன் அரசியல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன நலம் சார்ந்த சித்தாந்தங்களை கற்றுக் கொடுக்க முடியும், மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்துட்டு எந்த மாதிரி எஜுகேஷன் லோன் இருந்தால் அவன் நல்லா வந்து ஹையர் ஸ்டடிஸை படிக்க முடியும், எந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சுயதொழில் செய்யணும் அப்படின்னா அவன் எந்த மாதிரி வந்து லோன் அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாம், நம்ம வந்துட்டு அந்த செல்ஃப் லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி போகலாம், இந்த மாதிரி வந்துட்டு பல விஷயங்களை சொல்லி கொடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு திரும்பவும் வந்துட்டு அரசியல் பேசிக்கிட்டு இங்க மொத்தமா நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜாதியும் மதத்தையும் தாண்டி வேற அரசியலே இங்க நம்ம பண்ணல கிட்டத்தட்ட 50 வருஷமா. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதனால நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப அந்த திராவிடன்ற மாவை அரைக்கிறது முதல்ல விட்டுட்டு இங்க நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. மக்கள் சார்ந்து, மக்கள் நலம் சார்ந்து இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு ஏன் இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் வந்து ஸ்கூல் பையன் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் என்னோட மூணாவது கேள்வி. இந்த மூணாவது கேள்வியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கருப்பர் கூட்டத்திலையும் காவி கூட்டத்திலையும் முக்கியமான மூன்று கேள்விகளை முன் வச்சாச்சு. இவங்க முக்கியமான மூணு கேள்விகளை முன் வச்சது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலம் காலமாக இந்த ரெண்டு பேர்த்திட்டையும் என் மனசுக்குள்ள இருக்கிற பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, காலங்காலமாக நீங்கள் அரசியல் பண்ணுறது ஒன்று மதத்தை சார்ந்திருக்கு, இல்லை ஜாதியை சார்ந்திருக்கு, அப்படியும் இல்லையா யாராவது ஒரு மொழிக்காரனா யாரோ ஒரு இனத்துக்காரனை சார்ந்திருக்கு. இதை தாண்டி என்ன ஒரு பெரிய அரசியல் நீங்கள் செஞ்சு கிழிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்கிறதுக்கு பதிலாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஏன் யோசிக்காமல் இருக்கீங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு மக்கள் நலம் சார்ந்து பல விஷயங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு எடுத்து ஒரு சாராய கடையாக இருக்கட்டும், இன்னைக்கு சாராய கடையில் மொத்த தமிழகமும் வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் பாக்கெட்டில் 100 ரூபாய் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அந்த 100 ரூபாய் கொண்டு போய் நேராக ஒயின் ஷாப்பில் கொட்டுற மாதிரியான சூழ்நிலை. மனைவி இறந்து போறா, தீக்குளிச்சு இறந்து போறா, மகள் இறந்து போறா, மனைவி எத்தனையோ பெண்கள் வந்துட்டு விதவைகள் ஆக்கப்படுறாங்க, எத்தனையோ குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்படுறாங்க, இதையெல்லாம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து போராடுங்கய்யா. நீ திமுக ஆயிரு, அதிமுக ஆயிரு, நீ பிஜேபி ஆயிரு, இதெல்லாம் தாண்டி ஒன்னா சேர்ந்து போராடுங்க. மது வேண்டாம்னு இல்லையா, மது ஒழிப்புன்றது சாத்தியம் இல்லாத விஷயம், இதனால வந்துட்டு பல விஷயங்கள் தப்பா வந்துட்டு மால் பிராக்டிஸ் டெவலப் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இது ஒரு சிஸ்டம் கூட கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சண்டை போடுங்க, பேசுங்க, அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வாங்க. இது மட்டும் இல்லை, வட்டி பெத்த பிள்ளைய படிக்க வைக்க முடியாம வட்டி கடன் வாங்கிட்டு அந்த வட்டியை கட்ட முடியாம தூக்கு மாட்டி தொகுப்பு பண்ணுறான், தூக்கு மாட்டி தொகுப்பு பண்ணிக்கிறான், இல்லை சுதர் பண்றான், ஊற விட்டு ஓடுறான், இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக மக்களை வந்துட்டு எப்படி கொண்டு வரணும், க்ரோ பண்ணணும் அப்படின்னு யோசிக்க, மக்களுக்கு கெயிட் பண்ணுங்க, மக்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த திரும்ப ஸ்கூல் பையன் அரசியல், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்கூல் பையன் அரசியல்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இம்மெச்சூர்ட் அப்படின்றது தான் ஸ்கூல் பையன் அரசியல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் பையன் அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பேச வேண்டிய விஷயங்கள், நம்ம கையில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு
பல குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகளை வந்துட்டு கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நம்ம நாட்டை மொத்தமா சீரழிச்சிட்டு இருக்கு. நிறைய டிக்டாக் மாதிரியான பல விஷயங்கள் இன்னைக்கு டிக்டாக்கை ஒழிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம், ஆனா டிக்டாக் மாதிரி இன்னைக்கு 100 டிக்டாக் மேட் இன் இந்தியானு உள்ள வந்திருக்கு. இந்த மாதிரி சமூகங்களை சீரழிக்கிற விஷயங்கள், கலாச்சாரத்தை சீரழிக்கிற விஷயங்கள், இந்த சாராயம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கந்து வட்டி, நான் சொன்ன இந்த 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 டிக்டாக் மாதிரியான சமூக வலைதளங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுவுமே பேசாம வெறும் மதம் சார்ந்து அரசியல், ஜாதி சார்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம எங்கே போய் நிற்போம்? அடுத்த ஜென்ரேஷனில் உங்கள் பிள்ளைகளும் இதை தான் செய்வாங்க அப்படின்றது நீங்கள் யோசிக்க மாட்டேங்குது. உங்கள் பிள்ளைகளும் இங்கே தான் வாழ போகிறாங்கன்றது நீங்கள் யோசிக்க மாட்டேங்குது. மறுபடியும் மறுபடியும் இந்த அரைச்சமாவே அரைச்சிட்டு ஜாதி அரசியல் மத அரசியலே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு தான் இந்த தமிழ்நாடு முன்னேறது, இந்த தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்ற போகிறீங்க? இது என்னோட மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உங்கள் மூணு பேர், உங்கள் ரெண்டு பேர்த்துட்டையும் கேட்ட அந்த மூன்று மூன்று கேள்விகள் இல்லாமல் இந்த கேள்வி எனக்கு மொத்த அரசியல் கட்சிகள்கிட்டயும் இருக்குது. அது யாராக வேணா இருக்கட்டும், இங்கே இருக்கிற இந்த லெட்டர் பேட் கம்பெனிலேருந்து லெட்டர் பேட் கட்சிகள்லேருந்து எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லாத்துலேயும் நான் கேட்குற கேள்வி, தொடர்ந்து போராடுங்க ஐயா, சண்டை போடுங்க. நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் வந்து சம்பாதிக்கிறேன், என் மனசில் பட்டதை உங்ககிட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அரசியல்வாதியாக மக்கள் நலம் சார்ந்து நான் அரசியல் பண்ணுறேன், என்னோடய முழு நேர வாழ்க்கையே அரசியல் தான், மக்கள் பணிக்காக தான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன ஆணியாக பிடுங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டால் சாராயத்தை ஒழிக்க முடியாதா? அப்படி ஒழிக்க முடியலனா கூட அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியாதா? கந்து வட்டியை ஒழிக்க முடியாதா? ரீப் பண்ணுறதை ஒழிக்க முடியாதா? லாண்டரை காப்பாற்ற முடியாதா? ரவுடிசத்தை ஒழிக்க முடியாதா? முடியும், ஆனால் நீங்கள் யாருமே நினைக்கிறது இல்லை. ஏன்னா அரசியல் உங்களுக்கு பண்ணுறதுக்குன்னா இது எல்லாமே தேவைப்படுது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணால் தான் உங்களால் அரசியலில் ஸ்டெபிளை ஆக முடியும், இங்கே வந்து சர்வே ஆகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த அரசியலாம் தாண்டி என்றைக்கு மக்கள் நலம் சார்ந்து அரசியல் பண்ணிக்கிறோம் அன்னைக்கு தான் நிச்சயமாக இந்த தமிழ்நாடு உருப்படும். கிட்டத்தட்ட இந்த 10-15 நிமிஷம் நான் பேசின விஷயங்கள் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த கருப்பர் கூட்டமும் சரி காவி கூட்டமும் சரி என்னோட கேள்விகளுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள், முன்வைங்க, உங்களோட பதிலை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.